தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிற தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணியின் இரண்டாவது அகில இந்திய மாநாடு மதுரை மாநகரத்தில் நவம்பர் 4 முதல் 6 வரை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பேரனும் பரிபா பகுஜன் மகாசங்க கட்சியினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய தோழர் பிரகாஷ் அம்பேத்கர் துவக்கி வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். கேரள சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சபாநாயகர் தோழர்கள் தோழர் ராதாகிருஷ்ணன், பி வி ராகவலு, தோழர் சீனிவாசராவ், தோழர் சுபாஷினி அலி போன்ற சாதி ஒழிப்பு களத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற இவர்களெல்லாம் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். பனிபடர்ந்த இமயம் முதல் அலைகள் கொஞ்சி விளையாடுகிற தென்குமரி வரை இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் இருந்து சாதி ஒழிப்பு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற களப் போராளிகள், செயல்பாட்டாளர்கள் 600க்கும் மேற்பட்டோர் பிரதிநிதிகளாக இந்த மாநாட்டிலே பங்கெடுக்கிறார்கள். இந்தியாவில் சாதியமும் மதவாதமும் ஒன்றிணைந்து தலித் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் குறிவைத்து அரசியல் நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்கிற போது அதற்கெதிரான ஒரு மாபெரும் அரசியல் முன்னெடுப்பாக தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணியின் இந்த மாநாடு மதுரையிலே நடைபெறுகிறது. மாநாட்டினுடைய நிறைவாக கேரளாவினுடைய முதலமைச்சர் மிக சமீபத்தில் சமூக நீதி களத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிற அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற தலித் அல்லாத சமூகங்களைச் சார்ந்த ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டில் பேரணியில் 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியிலே பங்கெடுத்து தமிழ்நாடு சாதி ஒழிப்பு என்கிற அந்த களத்தில் அந்த பணியில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்துகிற மாநிலம் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக அந்த பேரணி சாதி ஒழிப்பு பேரணி நடைபெற இருக்கிறது. சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம் என்பதுதான் மாநாட்டினுடைய பிரதானமான கோரிக்கையாக முன்னெடுப்பாக இருக்கிறது. ஐயன் திருவள்ளுவர் துவங்கி வள்ளலாரும் வைகுண்டசாமிகளும் பௌத்தமும் சமணமும் தந்தை பெரியாரும் சீனிவாசராவும் எல்லோரும் முன்னெடுத்த சாதி ஒழிப்பு களத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை தமிழக உழைப்பாளி மக்களும் அனைத்து இயக்கங்களை சார்ந்த மக்களும் ஆதரிக்க வேண்டும். தமிழகத்தை ஒரு சாதி கடந்த மாநிலமாக, ஆணவ படுகொலைகள் நிகழாத மாநிலமாக, இங்கே தலித் குடியிருப்புகள் மீது நடைபெறுகிற தொடர்ந்த தாக்குதல்கள் அது ஒழிக்கப்பட்ட மாநிலமாக, சம உரிமை சமூக நீதி என்கிற அந்த உயர்ந்த லட்சியத்தை உயர்த்தி பிடிக்கிற மாநிலமாக தமிழகத்தை முன்னெடுப்போம். அதற்கான ஒரு மாபெரும் திட்டமிடல் தான் இந்த மாநாடு. மாநாட்டினுடைய வெற்றி தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்தியினுடைய வெற்றியாக அமையும் என்று சொல்லி இந்த மாநாட்டை நாங்கள் மிக கம்பீரமான முறையில் மதுரையில் நாங்கள் முன்னெடுக்கிறோம்.